வணக்கம் வெல்கம் டு ரேண்டம் சேனல் இந்த வீடியோ கன்சி வெர்சஸ் ஐசல் ஆஃப் மேன் இன்டர்நேஷ்னல் டி ட்வெண்ட்டி ஆமாம் இது இன்டர்நேஷ்னல் டி ட்வெண்ட்டி ரெண்டு டீமும் வந்து ரொம்ப ஃபேமஸான டீம் இல்லை ஐசிசி ரேங்கிங் படி கன்சி வந்து தேர்ட்டி ஃபிஃப்த் ரேங்க்லேயும் ஐசல் ஆஃப் மேன் வந்து ஹண்ட்ரட் சிக்ஸ்டி சாரி செவன்ட்டி ரேங்க் செவன்ட்டி ப்ளஸ் ரேங்க்ஸில் இருக்காங்க ஸோ இந்த டீம் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து கீ பிளேயரோட ஸ்டாட் அதுக்கப்புறம் எந்த பிளேயரை பிக் பண்ணும் எந்த பிளேயரை ட்ராப் பண்ணணும் அப்புறம் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் அந்த அந்தளவுக்கு இன்டெப்த் அனலைஸ் பண்ண முடியாது பிகாஸ் ரெண்டு பேரும் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் கேட்டகிரி தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஸோ அது எந்த கேட்டகிரியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வீடியோவில் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அவங்களுக்கு ஒரு கீ பிளேயர்ஸ் அப்போ வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் இன்ஃபர்மேஷன் இருக்கும் ஸ்மால் லீக்ல எந்த பிளேயரை பிக் பண்ணும் கிராண்ட் லீக்ல எந்த மாதிரி காம்பினேஷனில் போகணும் விக்கெட் கீப்பர் முக்கியமாக விக்கெட் கீப்பர் எத்தனை பேர் செலக்ட் பண்ணணும் ஆல்ரவுண்டர் எத்தனை பேர் செலக்ட் பண்ணும் போலர்ஸ் யார் முக்கியமாக இருப்பாங்க அந்த இன்ஃபர்மேஷனை கொடுப்பேன் ப்ளே நான் கூட நான் சொல்கிறேன் அட்லீஸ்ட் ஒரு ஃபோர்டின் பிளேயர்ஸ் எல்லாரும் பிளேயிங் லெவலில் கண்டிப்பாக இருப்பாங்க பிளேயிங் லெவன் ரிலீஸ் ஆகலனாலும் இந்த ஃபோர்டீன் பிளேயர்ஸை கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு போங்க உங் உங்களுக்கு வந்து பிளேயிங் லெவன் கன்ஃபார்மாக கிடைக்கும் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் எப்போவுமே நம்பர் அப்டேட் தான் ஏற்கனவே வந்து ஐசிசி ரேங்கிங் ஏற்கனவே சொல்லிட்டேன் இருந்தாலும் நான் வந்து ஒரு சின்ன பேக்ரவுண்ட் அப்டேட் கன்சி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவங்க வந்து ஒரு நைன்டீன் டுவெண்ட்டி டூலேருந்து விளையாட்டிருக்காங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் பட் யூரோப்பில் ரொம்ப விளையாடிகிட்ருக்காங்க நார்த் ஆல் ஓவர் இந்தியா அதனால் ரொம்ப பேருக்கு இந்த டீமோட ஃபேமஸ் பிளேயர்ஸ்லாம் தெரியாது கேப்டன்ஸ் தெரியாது பட் இவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸாக இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் விளாடிட்டுருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐசிஎல் மேன் மேன் வச்சுக்கலாம் இவங்க வந்து ரீசெண்டாக தான் இன்டர்நேஷனல் ஸ்டேட்டஸ் வாங்கினா அதாவது டூ தௌசண்ட் செவன்டீன் சிக்ஸ்டின் தான் இன்டர்நேஷனல் ஸ்டேட்டஸே அவங்களுக்கு கிடச்சிது ஆனால் இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க டொமஸ்டிக்லி ரொம்ப ஸ்ட்ராங் ஸோ இதான் டிஃப்ரென்ஸ் மேஜர் டிஃப்ரென்ஸ் இப்போ எப்படின்னா நம்ம இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் வர்சஸ் டொமஸ்டிக்லி எக்ஸ்பீரியன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ நம்ம வந்து டிஃப்ரெண்டாக அப்ரோச் பண்ண போகிறோம் ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் டெஃபினெட்லி ஸ்மால் டீம் கிரியேட் பண்ணுறதுக்கு முக்கியமாக கிராண்ட் டீம் கிராண்ட் லீக் கிரியேட் பண்ணுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் ஹையாக வச்சுக்கோங்க ஸோ என்னோட ஃபைனல் டீம் வந்து டெலகிராமில் வரும் ஸோ ஹோப்ஃபுல்லாமில் ஜாயின் பண்ணுங்கள் என்னை ஃபைனல் டீம் பார்க்குறதுக்கு அது டெலகிராமில் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் விதவுட் கேப்டன் வைஸ் கேப்டன் நான் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் கொடுப்பேன் நீங்கள் எடுத்துக்கோங்க பிகாஸ் உங்களுக்கு கிராண்ட் லீக்கும் அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ விக்கெட் கீப்பிங் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் செக்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து நாலு பேர் இருக்காங்க ஃபஸ்ட்லேருந்து வந்து ஹேர்மன் அப்புறம் வந்து ஜார்ஜி அதாவது பரோஸ் நெக்ஸ்ட் மார்ட்டின் நெக்ஸ்ட் வந்து நியூனி ஸோ இந்த நாலு பேர் இருக்காங்க நாலு பேரும் பிளேய் லெவலில் இருப்பாங்கன்னா எஸ் பிளேயிங் லெவலில் நாலு பேரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் லெஸ் சான்ஸ் யாருனால் பிளேயிங் லெவலில் இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து மார்ட்டின் வந்து பிளேயிங் லெவலில் இல்லாமல் இருப்பார் ஸோ ஏன் இன்னொரு ஒரு இன்ஃபர்மேஷன் ஏன்னா மார்ட்டினில் ரெண்டு பேர் இருக்காங்க ஒரு மார்ட்டின் வந்து டொமஸ்டிக்லி வெரி ஸ்ட்ராங் ஒரு மார்ட்டினுக்கு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸோ அதனால் நம்ம மார்ட்டின்னுக்கிட்டால் மட்டும் கொஞ்சம் விக்கெட் கீப்பிங் அவர் வந்து பிளேயிங் லவன் ரிலீஸ் ஆக சொல்ல இவர் வந்து விக்கெட் கீப்பிங் கேட்டகிரிலேருந்தால் இவரை நீங்கள் எடுக்க வேணாம் பிகாஸ் அவர் அந்த விக்கெட் கீப்பிங் மார்ட்டினோட ஸ்டாட்ஸ் அந்த அளவுக்கு இல்லை ஒரு பியூர் பேட்ஸ்மேனாக இருக்கிற மார்ட்டினுக்கு வந்து ஸ்டாட்ஸ் நல்லாயிருக்கு ஸோ பிளேயிங் லெவன் ரிலீஸான விக்கெட் கீப்பிங் பொசிஷனில் யார் இருக்கான்னு பாருங்க என்ன பொறுத்த பொறுத்தருக்கோம் பிளேயிங் லெவனில் மார்ட்டின் இருக்கிறதுக்கு ரொம்ப லெஸ் ஸ்டான்ஸ் ஸோ நம்ம வந்து இந்த மூணு பேரை பார்த்துலாம் யா விக்கெட் கீப்பிங் செக்ஷனில் மூணு பேர் இருக்காங்க இது வந்து மஸ்ட் பிக் பார்த்தீங்கன்னா ஜார்ஜி ஜார்ஜி வந்து நீங்கள் வந்து பிக் ஃபார் எக்ஸாம்பிள் ஜார்ஜ் வந்து புரோஸ் வந்து மஸ்ட் பிக் பிகாஸ் இவர் வந்து டொமஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா போன சீசன் போ டூ தௌசண்ட் நைன்டீன்லேயும் ஓவரால் ரெக்கார்டு அதாவது ஐசஸ் ஆஃப் மென்னோடய இன்டர் டொமஸ்டிக் ரெக்கார்டுன்னு ஒன்று இருக்கும் அந்த ரெக்கார்டில் டூ தௌசண்ட் நைன்டீன்லேயும் இவர் தான் வந்து டாப் பிளேயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இப்போது நடந்த மேட்ச் வரைக்கும் டாப் டாப் த்ரீ பிளேயர்ஸில் இவரும் ஒருத்தர் ஸோ ஒன் ஆஃப் த பிக் பிளேயர் ஓவர் போடுறதுக்கு கொஞ்சம் லைட் சான்சஸ் இருக்குது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னா ஆனால் ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஓவர் போடுவார் ஒரு ஒன் ஆர் டூ ஓவர்ஸ் போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது மேக்ஸிமம் ஓவர்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள் அவர் வந்து கிராண்ட் லீகில் கேப்டன் வைஸ் கேப்டன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பிக்ஸ் நெக்ஸ்ட் வந்து ஹார்மெண்ட் ஹார்மெண்ட்டு ஒரு மஸ்ட் பிக் ஏன்னா இவரும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பேட்ஸ்மேன் அவங்க டீமில் இவர் நீங்கள் பர்சன்ட் ஆஃப் செலக்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லோரும் இவரதாக எடுத்திருப்பாங்க ஏன் இவர் எடுத்துருக்காங்கன்னா போன டூ தௌசண்ட் நைன்டின்லேயும் இவர் வந்து டாப் ஃபைவ்ல ஒரு ரன் ஸ்கோரர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலையும் இந்த டாப் ஃபிஃப்டீனுக்குள்ளே இருக்கிற ரன் ஸ்கோரர் பட் த மேஜர் டிஃப்ரென்ஸிஸ் டூ தௌசண்ட் நைன்டீன்லேயும் இவரோட பேட்டிங் ஆவரேஜ் ரெக்கார்டு ஸ்ட்ரைக் ரேட் எல்லாமே ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குது டூ தௌசண்ட் நைன்டீனில் பட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் இவரோட ரெக்கார்டு கொஞ்சம் டவுன் ஃப்ளோ டவுன் ஃப்ளோ ஆயிருக்கு மேபி இவர் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பனிங்கில் ஒன் டவுன் எடுக்கிறது ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது பட் என்னோடய சாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஜார்ஜி பரோஸ் இவர் தான் என்னோடய முக்கியமான சாய்ஸ் ஸோ நீங்கள் என்ன செய்யிங்கன்னா கிராண்ட் லீகில் இவங்க ரெண்டு பேரும் நீங்கள் வந்து பிக் பண்ணி போகிறதுக்கு ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஸோ ரெண்டு பேரும் பிக் பண்ண ட்ரை பண்ணுங்கள் மேஜர்லி யா இவங்க ரெண்டு பேரும் பிக் பண்ண ட்ரை பண்ணுங்கள் கிராண்ட் லீகில் ஸோ பிகாஸ் ரெண்டு பேரும் பேட்டிங் ஆடுறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் இருக்குது ஆனால் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா ஆப்பனண்ட்டில் குன்சியோட ப போலிங் ஸ்ட்ரென்த் கொஞ்சம் அதிகம் ஒரு டாப் ஃபைவ் போலர்ஸ் இருக்காங்க ஸோ என்ன சரிங்கன்னா ஒரு கிராண்ட் லீக்கில் ஒரு டீம் வந்து ஒரு மூணு டீம் போட்டிங்கன்னா ஒரு டீமில் வந்து ஐசிஎஸ் மாரி இந்த கம்ப்ளீட்டாக ஸ்ட்ராங் டீம் ஆயிருங்க ஒரு சிக்ஸ் ஃபைவ் ரேஷியோவில் போங்க ஈவன் செவன் ஃபோர் ரேஷியோல போங்க பிரச்சனை கிடையாது ஆனால் ஸ்மால் லீகில் வந்து நீங்கள் வந்து ஹெட் ஹெட் விளையாட்னாலும் சரி த்ரீ மெம்பர் விளாட்னா சரி ஃபோர் மெம்பர் கான்டெஸ்ட் சொல்லானாலும் சரி கொஞ்சம் சிக்ஸ் ஃபைவ் ரேஷியோவில் போங்க சிக்ஸ் ஃபைவ் ஃபைவ் ரேஷ்யூ வந்து ஐசிஸ் ஆஃப் மேனுக்கு வந்து ஃபைவ் ப்ளேயேஸ் எடுத்துக்கோங்க கன்சைல வந்து சிக்ஸ் பிளேயர்ஸ் எடுத்துக்கோங்க அதுதான் ரேஷூ ஸ்மால் லீக்ல கிராண்ட் லீகில் இவர் ரெண்டு பேரும் மஸ்ட் பிக் ஒரு நல்ல டிஃப்ரென்ஷியல் பிக்காக இருக்கலாம் மெயின்லி ஸ்மால் லீகில் வந்து பாரோஸ் நெக்ஸ்ட் நியூலி நியூயி வந்து எப்போ எடுக்கலாம் அப்படின்னு எல்லாருக்கும் டவுட் வரும் நியூ வந்து கிராண்ட் லீகில் மஸ்ட் பிக் பிளேயர் பிகாஸ் இவர் வந்து போலிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப இருக்குது ஒரு ஹை பாசிபிலிட்டி ஆஃப் போலிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இவர் வந்து பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோ ஆர்டர் தான் விளாடுவார் ஒரு மேட்ச்சில் மட்டும் ஒன் டவுனில் இருந்தார் ரீசெண்டாக அந்த டூ தௌசண்ட் நைன்டீனில் அந்த ஜெ ஜெர்சிக்கும் வெசஸ் குனியாக்கும் விளாடுனாங்க அதில் இவர் கொஞ்சம் லோ ஆர்டரில் கூட விளாடுனாரு ஒன் டவுனில் விளாட்றாரு அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஆப் டிஃப்ரெண்ட் பொசிஷனில் உள்ளாரு ஓவர் போடுறதுக்கு ரொம்ப ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஒரு த்ரீ ஓவர்ஸ் ஆச்சு போகிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஆனால் விக்கெட் கீப்பிங் பண்ணிணாருனா என்ன போகிறதுக்கு இவர் விக்கெட் கீப்பிங் பண்ண மாட்டார் ஸோ ஹோப்ஃபுல்லி இவர் வந்து கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுங்கள் ஸ்மால் லீக்ல எல்லோரும் வந்து ஹார்மன் ட்ரை பண்ணுவாங்க நம்ம வந்து பாரோஸ் ட்ரை பண்ணலாம் பிகாஸ் பாரோஸோட டொமஸ்டிக் ரெக்கார்ட் இஸ் எக்ஸலென்ட் வின் கம்பேர்ட் டு ஹார்மெண்ட் ஓகே நெக்ஸ்ட்டு பேட்டிங் செக்ஷனில் போயிடலாம் பேட்டிங் செக்ஷனில் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃபால்ட்டான பிளேயர்ஸ் இருக்காங்க ஸோ டிஃபால்ட்டான பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லோரும் எடுக்கிறது தான் பட்லர் அண்ட் வெப்ஸ்டர் இது வந்து ஒலி வெப்ஸ்டர் ஒலி வெப்ஸ்டர் வந்து ஒரு மஸ்பிக் பண்ண வேணாம் ரீசெண்டாக வந்து இவர் வந்து போலிங் ஃபார்ம் நல்லாயிருக்கு போலிங்கும் போடுறாரு டொமஸ்டிக் ரெக்கார்டில் நல்லா இருக்குது டொமஸ்டிக் ரெக்கார்டு ஆல்ரவுண்டர் ரெக்கார்ட் இருக்குது இவரு இவர் லாஸ்ட் இயர் சீசன் லாஸ்ட் சீசனில் வந்து இவர் வந்து டாப் அதாவது ஜார்ஜ் பாரோசோன்னால் ஒரு விக்கெட் கீப்பரில் அவரும் இவரோட பேட்டிங் காம்பினேஷன் எக்ஸலண்ட்டாக இருக்குது ஸோ இவரை மஸ்ட் பிக் எடுத்துக்கோங்க இவர் ஓவர் போகிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் ரீசெண்ட் டொமஸ்டிக்கில் இவர் வந்து டாப் எயிட் போலர்ஸில் இவரும் ஒருத்தர் கண்டிப்பாக ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் போகிறதுக்கு ஹை இருக்குது கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் எல்லா யாருமே ட்ரை மாட்டாங்க டொமஸ்ட் வந்து ஸ்மால் லீக்லேயே நம்ம வேணால் ட்ரை பண்ணலாம் கேப்டனாக நெக்ஸ்ட் பட்லர் எல்லோரும் பட்லர் தான் ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் வைஸ் கேப்டனாக பட்லரோட ரெக்கார்டை பார்த்தேன் நான் பட்லர் வந்து ஹோப்ஃபுல்லி ஹி இஸ் வெரி குட் இன் டொமஸ்டிக் பட் அந்த அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இல்லாத பிளேயர் மாதிரி இருக்காரு கிராண்ட் லீகில் ஒரு டிஃப்ரென்ஷியல் ட்ராப்பாக இருக்கிறதுக்கு ஹை சான்ஸஸ் இருக்குது பட்லர் டொமஸ்டிக்கில் சாரி ஸ்மால் லீகில் ஒன் ஆர் டூ ஓர்ஸ் போடுவார் இன்னும் ஸ்மால் லீக்லேயும் நீங்கள் கண்டிப்பாக வைங்க கிராண்ட் லீகில் டிஃப்ரென்ஷியல் ட்ராப்பாக பட்லர் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அடுத்தது நைட்ஸ் நைட்ஸ் வந்து ரெக்கார்ட் அந்தளவுக்கு நல்லா இல்லை அது இல்லாமல் கிரெடிட் இஷ்யூ வரும் இவரை நீங்கள் வந்து ரீசனபிள் ட்ராப் பண்ணிக்கலாம் எல்லோரும் இவரை பிக் பண்ணியிருக்காங்க இவரோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் தான் சரி டொமஸ்டிக்கில் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் தான் சரி இன்டர்நேஷ்னல் இருந்தாலும் சரி இந்த அந்த அளவுக்கு பேட்டிங் ரெக்கார்ட் அந்தளவுக்கு போல இவர் வந்து லாஸ்ட் இயர் ரெக்கார்டை கம்பேர் பண்ணுறது டூ தௌசண்ட் நைன்டீன் ரெக்கார்ட் கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த வருஷம் ரெக்கார்ட் வந்து இவரோட பேட்டிங் வந்து கொஞ்சம் ஸ்டீப் டவுனாக தான் இருக்கு அதனால் நீங்கள் ட்ராப் பண்ணுறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ ரெண்டு பேரை வந்து கிராண்ட் கிராண்ட்ல ட்ராப் பண்ண சொல்லி அவன் வந்து நைட்ஸ் ஒன் வந்து ஜார்ஜ் பட்லர் ஜோ பட்லர் நெக்ஸ்ட் வந்து யா இன்னொரு பாரோஸ் இருக்கார் ஜே பாரோஸ் அவர் வந்து பேட்டிங் செக்ஷனில் இருக்கார் இவர் வந்து ஒரு ஆவரேஜான பேட்ஸ்மேன் இவர் வந்து நீங்கள் கிராண்ட் லீகில் ட்ரை பண்ணது கூட ஒரு லெஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் வேணாம் கிராண்ட் லீகில் ஸோ நெக்ஸ்ட்டு முக்கியமான பிளேயர் ஜோர்ஜ் இந்த இந்த பாரோஸ் வந்து ஜோ பாரோஸ் வந்து ஓவர் போடுறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் நீங்கள் வந்து ஒரு ஸ்மால் லீக்கில் இவரை பிக் பண்ணலாம் நேத்தன் பதில் பிகாஸ் இவர் பேட்டிங்கும் நல்லா பண்ணுறாரு டொமஸ்டிக் லெவலில் நேத்தனை கம்பேர் பண்ணுறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இவர் பேட்டிங் இந்த சீசனில் கொஞ்சம் பெட்டராகவே பண்ணுறாரு நேத்தன் நைட்ஸோட அதனால் இவரை நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இருக்குது வந்து ஆடம் ஆடம் பார்த்தீங்கன்னா ஒன்லி பியூர் பேட்டிங் என்ன கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரேங்கிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாராச்சும் இருக்கணுன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் யார் இருக்கணுன்னா பரோஸ் நெக்ஸ்ட்டு வந்து நைட் நெக்ஸ்ட் வந்து ஆடம் இந்த மூணு பேர் தான் ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ உங்களுக்கு வேறு யார் பேட்டிங்கில் வந்து ஃப ரெண்டு பேர் பிக் பண்ணிட்டீங்க வேறு இந்த மூணு பேரில் யார் ஃபஸ்ட்டு பிக் பண்ணுனா நீங்கள் ஜே பாரஸ் தான் ஃபஸ்ட்டு பிக் பண்ணும் நெக்ஸ்ட் வந்து நைட்டை ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தான் ஆடம் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த அந்த காம்பினேஷன் இருக்கும் ஏன்னா பிகாஸ் மற்ற ரெண்டு நே நேத்தனும் ஆடமும் ஒன்லி ஜஸ்ட் போலிங் பாரஸ் வந்து ரெண்டுமே பண்ணுவார் ரீசெண்ட் ஃபார்ம் நல்லாயிருக்கு பாரஸ் ஸோ நெக்ஸ்ட்டு வேறு யார் இருக்கா பென் பென் வந்து போலிங் போட மாட்டார் ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் இவர் வந்து டொமெஸ்டிக்கில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இன்டர்நேஷனல் வெர்சஸ் ஜெசியிலேயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு டுவெண்ட்டி தேர்ட்டி ரன்ஸ் வச்சிருக்காரு மிடில் ஆர்டர்னா லைக் டூ டவுன் த்ரீ டவுன் பிளேயர் கண்டிப்பாக இவர் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து மென்ஸ்லேருந்து எடுக்க எடுக்குமா பேட்டிங்கில் இவரை தான் ட்ரை பண்ணுனா கிராண்டியில் கண்டிப்பாக இவர் ட்ரை பண்ணுங்கள் ஒன் ஆஃப் த கீ ஃபேக்டர் இருப்பார் ஒரு டிஃப்ரென்ஷியல் பிக்காக இருப்பார் இவரும் ஜே பாரோஸும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஷியல் பிக் ரெண்டு பேரும் ஸோ கிராண்ட் லீகில் ட்ரை பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு வந்து மொத்தம் ஒரு ஃபோ ஃபோர் பிளே மெயின் பிளேயர்ஸ் ரெண்டு சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் நைட்டு பென்னு பாரோஸ் ஆடம்ஸ் பாரோஸ் ஃபஸ்ட் பிக்கு செகண்ட் பிக் வந்து உங்களுக்கு வந்து பென் தேர்ட் பிக் வந்து நைட் ஃபோர்த் பிக் ஆடம் ஸோ இந்த ஆர்டரில் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க பேட்டிங்கில் ஸோ நெக்ஸ்ட் ஆல்ரவுண்டர் செக்ஷன் போயிடலாம் ஆல்ரவுண்டர் செக்ஷன் பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருப்பீங்க ஏன்னா நான் வந்து சொல்ல போகிறது வந்து பர்சன்டேஜ் இல்லாத பிளேயர் தான் மெயின் பிளேயர்னு சொல்ல போகிறேன் ஸோ ஹோப்ஃபுல்லி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் படிப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒன்று வந்து ஜே பட்லர் ஜே பட்லர் போன அது டூ தௌசண்ட் நைன்டீனில் இவர் ஒன் ஆஃப் த அப்கமிங் ஸ்டார் ஒரு என்ன சொல்கிறது ஒரு மெயின் மெயின் போலர்னு சொல்ல மாட்டாங்க ஒரு ஒன் ஆஃப் த அப்கமிங் ஸ்டார் பட் டூ தௌசண்ட் நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி நைன் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு இந்த ஸ்பேன் ஆஃப் ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் இல்லை ஒரு நிமிஷம் இந்த ஸ்பேன் ஆஃப் ஜஸ்ட்டு ஓகே ஃபிஃப்டீன் மேச்சஸ் கரெக்ட் இந்த ஸ்பேன் ஆஃப் ஜஸ்ட் ஃபிஃப்டீன் மேச்சஸ்ல இவர் வந்து ஒரு சிக்ஸ்டி நைன் விக்கெட் எடுத்திருக்காரு அதில் வந்து ஒரு ஃபைவ் விக்கெட் ஆல்வரர் இருக்குது ஜோ பட்லர் ஒரு கீ பிளேயர் பேட்டிங் பண்ண வரேன்னா நோ பேட்டிங் ஒன்லி நீங்கள் வந்து பியூராக போலராக தான் ட்ரை பண்ணும் ஆல்ரவுண்டர் கேட்டகரி இருந்தாலும் இவர் வந்து அந்தளவுக்கு பேட்டிங் பெர்ஃபார்மென்ஸ் இல்லை ஜேக்கப் பட்லருக்கு ஸோ நீங்கள் வந்து வைஸ் கேப்டன்லாம் ட்ரை பண்ணோன்னா ஜஸ்ட் ஸ்மால் இது கிராண்ட் லீக்லேயே நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் இந்த பிளேயரை நெக்ஸ்ட் எல்லோரும் பெர்சன்டேஜ் ஐய செலெக்ஷனை பார்த்தீங்கன்னா சாமில்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க சாமில்ஸ் பார்த்தீங்கன்னா வென் கம்பேரிட்டிவ்லி பட்லரோட நீங்கள் சாமில்ஸுக்கு கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு ரெக்கார்டு அந்தளவுக்கு இல்லை ரொம்ப லோவாக ஆடுற பேட்ஸ்மேன் டூ தௌசண்ட் நைன்டீனில் தான் அவரோட ஸ்டாட்டி இருக்குது ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு ஆறு மேட்ச் ஆடிருப்பாரு அதில் வந்து ஒரு மூணு விக்கெட்டு நாலு விக்கெட் தான் எடுத்துருப்பாரு ஸோ எனக்கு தெரில சாம்ஸ் ஏன் எல்லாம் எடுத்துருக்காங்கன்னு தெரில மேபி உங்களுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் செலெக்ஷன் வைஸ் போனோன்னா நீங்கள் வந்து சாம்ஸ் எடுத்துக்கோங்க நான் கோயிங் டு ட்ராப் சாம்ஸ் இன் ஸ்மால் லீக்லேயே ட்ராப் பண்ண போகிறேன் கிராண்ட் லீக்ல உங்கள் இஷ்டம் நான் ஸ்மால் லீக்லேயே சாம்சங் ட்ராப் பண்ண போகிறேன் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிக் வந்துச்சும் ஸ்டோக்ஸ் ஸோ ஆக்சுவலாக ரெண்டு ஸ்டோக்ஸ் இருக்காங்க ஒன்று வந்து ஏ ஆண்டோனி ஸ்டோக்ஸ் ஒன்று வந்து மேட் ஸ்டோக்ஸ் எல்லோரும் மேட்ச் ஸ்டோக்ஸ் நினச்சி பர்சன்டேஜ் ஆஃப் செலெக்ஷன் ரொம்ப ஹையாக செலக்ட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக இது வந்து மேட்ச் ஸ்டோக்ஸ் கிடையாது இது வந்து ஆண்டோனி ஸ்டோக்ஸ் ஆண்டோனி ஸ்டோக்ஸ் வந்து லோ ஆர்டர் மேத் ஸ்டோக்ஸ் வந்து டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஆல்ரவுண்டர் ஆனால் இந்த ஸ்டோக்ஸ் வந்து வெறும் நீங்கள் வந்து போலராக கன்சிடர் பண்ணுங்கள் பேட்டிங் வந்து ரொம்ப லோ ஆட்ரு நீங்கள் வந்து சிக்ஸ் தவுண்ட் செவன் தவுண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இவர் வந்து ஒன் டவுன் டூ டவுன் இறங்கினாங்கன்னா ஐ இல் பி வெரி சர்ப்ரைஸ் பிகாஸ் இவரோட பொசிஷன் அது கிடையாது டொமஸ்டிக்கில் ஓகே குட் ரெக்கார்டு ஒரு ஒன் விக்கெட் டூ விக்கெட் போலர் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் மால் லீக்லேயே எல்லாரும் இவர் கேப்டனாக ட்ரை பண்ணுவாங்க பிகாஸ் எல்லோரும் மேட் ஆன்டோனின்னு சாரி மேட் ஸ்டோக்ஸ்னு வச்சு இவர் எல்லோரும் கேப்டன் ட்ரை பண்ணுறாங்க நீங்கள் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள் இட் வில் பி சேஃபர் சாய்ஸ் ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிறிஸ் லேங்ஃபோர்ட் கிறிஸ் லேங்ஃபோர்ட் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீனில் ரெக்கார்டு வந்து அளவுக்கு நல்லா இருக்கிற அளவுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் ரெக்கார்ட் இல்லை மேபி இவர் வந்து ஒரு பேட்டிங்கில் ஒரு பிலோ ஆவரேஜ் போலிங்கிலும் பிலோ ஆவரேஜ் ஸோ பர்சன்ட் ஆஃப் செலக்ஷனை பார்த்திங்கன்னா மஸ்பி கண்டக்ட் கிராண்ட் லீக்ல ஒரு டிஃப்ரென்ஷியல் ட்ராப்பாக வேணால் ட்ரை பண்ணலாம் இவர் வந்து கோட் ஆஃப் ஹவர்ஸ் ஃபுல் கோட்டா போடுவார் ஃபோர் ஹவர்ஸ் கண்டிப்பாக போடுவார் ஸ்டோக்ஸ் ஃபோர் கோட்டா கோட்டாக போடுவார் மாதிரி நைட்டும் ஃபுல் கோட் ஆஃப் ஓர்ஸ் போடுவார் ஸோ நைட்டும் ஒரு ஆவரேஜ் போலர் தான் ஸோ நீங்கள் வந்து ஸ்மால் லீகில் போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மில்ஸ்க்கு பதிலாக பட்லர் ட்ரை பண்ணிட்டு போங்க வெரி குட் ஆப்ஷன் நான் பட்லரையும் ட்ராப் பண்ணிட்டு இந்த மூணு பிளேயர் மட்டும் நீங்கள் போங்க என்ன வரைக்கும் பட்லர் வச்சு தான் நான் வந்து டீமே ஜென்ரேட் பண்ண போகிறேன் ஸோ பட்லர் வில் பி மை கீ ப்ளேயர் பிகாஸ் டொமஸ்டிக் ரெக்கார்ட் நல்லாயிருக்கு இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இருந்தாலும் டொமஸ்டிக்ல அவர் வந்து விளையாடுறாங்க அதே மாதிரி குனியாவும் இன்டர்நேஷனலில் வந்து ரொம்ப மேட்ச்லாம் விளாடல அவங்களும் விளையாடிட்டு இருக்காங்க ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த மேட்ச் வில் பி குட் ஸோ நெக்ஸ்ட் போலிங் ஆப்ஷன்ஸில் பார்க்கலாம் போலிங் ஆப்ஷன்ஸில் பிளைண்டாக மக்கள் பார்த்தீங்கன்னா வந்து மெ மென்ஸ்லேருந்து யாருமே டீமே இருக்கல ஸோ நான் வந்து இம்பார்ட்டன்ட் பிளேயரை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு வேண்டிய பிளேயர் எடுத்துக்கோங்க இது இதில் இம்பார்ட்டண்ட் பிளேயர் பார்த்தீங்கன்னா கிளார்க் கிளார்க்கோட பெர்சன்டேஜ் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வெறும் டுவெல் பர்சன்ட் தான் இருக்குது ஸோ என்னோடய ஸ்மால் லீகல் டீமில் கண்டிப்பாக இவர் இருப்பார் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன் கேளுங்கள் டூ தௌசண்ட் நைன்டீனில் ஒன் ஆஃப் த டாப் போலர் ஃபோர் மென் ஓகேங்களா டூ தௌசண்ட் நைன்டீனில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் டாப் ஃபைவ் விக்கெட் டேக்கர்ஸில் இவரம் ஒருத்தர் டூ தௌசண்ட் டென் டூ தௌசண்ட் நைன்டீன்லேயும் டாப் விக்கெட் டேக்கர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் வந்து டாப் ஃபைவ்ல ஒருத்தர் கரண்ட் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் டாப் டென் பேட்ஸ்மெனில் இவரும் ஒருத்தர் அதே மாதிரி இவரோட ஆவரேஜ் வந்து சிக்ஸ்டி சிக்ஸ் ஆவரேஜ் இன் டொமஸ்டிக் அது இல்லாமல் இவரோட டூ தௌசண்ட் நைன்டீனும் ஓகே ஓகே ரெக்கார்ட் தான் பேட்டிங்கில் ரொம்ப புவராலில் ஒரு தேர்ட்டி ப்ளஸ் இருக்கார் ஓவரால்லாக ஸோ இவர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிக் பிளேயிங் லெவனில் இருந்தால் இவர் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க ட்ராப் பண்ண வேணா ஒரு குரூஷியல் போலராக இருப்பார் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் பிக் பார்க்குறது வந்து மேத்யூ ஆன்சேல் மேத்யூ ஆன்சேல் வந்து ரொம்ப பேர் ட்ராப் பண்ணியிருக்காங்க ஒரு இம்பார்ட்டண்ட் பிக் ஒரு கிராண்ட் லீக்கு டூ தௌசண்ட் நைன்டீனில் இவரோட இவரோட யூ மேத்யூவோ கிளார்க் ஆன்சிலோட கிளார்க்கோட காம்பினேஷன் தான் ஒரு மேஜர்லி காம்பினேஷன் அவங்க பார்த்தீங்கன்னா க்ளியராக தெரியுது அதனால் இவங்க இன்டர்நேஷனல் ரெக்கார்டுக்குள்ளே வந்து இன்டர்நேஷ்னல் டீமுக்குள்ளேயே வந்திருக்காங்க ஸோ ஹோப்ஃபுல்லி இதனால தான் மெயின் திங் ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து மெயின் கான்செப்ட்ரா ட்ரா பண்ணுவேன்னா மஸ்ட் பிக் கேண்டிடேட்ஸ் இவங்க ரெண்டு பேர் நெக்ஸ்ட் நம்ம வந்து கார் பற்றி சொல்லலாம் கார்பின் வந்து நீங்கள் வந்து டூ தௌசண்ட் நைன்ட்டில் இந்த எவ்வளோ ஃபார்மில் இருந்தாரோ அந்தளவுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் அந்தளவுக்கு ஃபார்ம் இல்லை ஆனால் இவர் ஒன் ஆஃப் த குட் போலர் ஒரு ஒரு கிராண்ட் லீக்லே ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் எல்லாச்சும் மென்ஸ் டீம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வைக்கிறீங்கன்னா மேத்யூவும் அப்புறம் வந்து கிளார்க்கு ஆன்செலோ இவரும் மூணு பேர் காம்பினேஷனில் ட்ரை பண்ணுங்கள் ஒரு நல்ல ஆப்ஸாக இருக்கும் ஸோ ஏற்கனவே வந்து உங்களுக்கு கம்மியான செலெக்ஷனில் மூணு பேர் சொல்லிட்டேன் ஒன்று கார்பன் அடுத்தது வந்து கிளார்க் ஆன்செல் இவங்க மூணு பேர் வந்து இம்பார்ட்டன்ட் பிக்ஸ் இப்போ நம்ம வந்து குனியா போகலாம் பிகாஸ் குனியா வந்து அந்தளவுக்கு வந்து வீக்கான போலிங் டீம் கிடையாது பிகாஸ் ஏஆர் ஆல்சோ ஸ்ட்ராங் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே பெட்ஃபீல்டு இருப்பாங்க ஓகே டி ஒரு ஒரு ரீசனபிள் பிக் ஃபோர் ஓவர்ஸ் கோட்டாஸ் கண்டிப்பாக போடுவார் ஒன் ஆர் டூ வீக்கஸ் எடுக்கிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது மஸ்ட் பிக் ப்ளேயர் கரெக்ட் ட்ராப் பண்ண வேணாம் நெக்ஸ்ட் வந்து லே லே வந்து கண்டிப்பாக எடுக்குங்க ஏன் சொல்கிறேன்னா இவர் வந்து பேட்டிங்க்கும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் சே பண்ண சான்ஸ் இருக்குது எப்படி நான் வந்து யார் சொல்கிறேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிளார்க்கை சொல்லணும் அதே மாதிரி ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுங்க இவர் வந்து டாப் ஆர்டர் ஆடுறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது ஸோ மஸ்ட் பி கேண்டிடேட் லீக் ட்ராப் பண்ணேண்ணா அப்போ வந்து பக்கல் எல்லாரும் இவர் எடுக்கிறாங்க அதனால் நீங்களும் எடுக்கணும்னு ட்ரை பண்ணலாம் பிகாஸ் இவரோட ஆ பெர்ஃபார்மன்ஸ் பிலோ ஆவரேஜ் என்ன என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து இந்த நேற்று நெருக்கப்போகுது நேற்று பக்கெட்டில் இருக்க போகிறது இல்லை பிகாஸ் எனக்கு வந்து கண்டிப்பாக பிட்ஃபீல்டும் லீவும் கண்டிப்பாக எனக்கு வேணும் அதுக்கு அது இல்லாமல் எனக்கு அத்தை காம்பினேஷன் யார் வேணும்னா கிளார்க் கண்டிப்பாக வேணும் ஆன்சேல் கண்டிப்பாக வேணும் ஸோ இந்த நாலு பேர் நான் ஒரு ஒரு குட் ஸ்ட்ராட்டஜியில் போனீங்கன்னா இந்த நாலு பேர் போலிங் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க எப்போயும் ஃபுல் போ கோட்டாக ஆஃப் ஓவர்ஸ் போடுறவங்கள எடுத்துக்கோங்க இந்த இந்த டீமோட ஸ்கோர் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு ஹண்ட்ரட்லேருந்து ஒன் தேர்ட்டி ப்ளஸில் நீங்கள் பார்க்கலாம் அதுக்கு மேலெலாம் நீங்கள் எதிர்பார்க்க வேணாம் ஸோ ஹோஃப்ஃபுல்லி இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் டீச டீசெண்டாக போகும் ஸோ விக் போலிங் செக்ஷனில் இந்த நாலு போலர் கண்டிப்பாக நீங்கள் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுற வெரிய பேஸ் இந்த நாலு போலர் தான் பேஸ் உங்களுக்கு இந்த நாலு போலரில் இந்த மூணு போலர் மஸ்ட் பிக் ஓகேங்களா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆல்ரௌண்டர் கேட்டகிரி போயிடலாம் ஓ சாரி ஆல்ரவுண்டர் கேட்டகிரியை பார்த்து ஏற்கனவே நான் சொன்னதான் நான் வந்து பட்லர் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன் நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரோக்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன் ஸோ இந்த ரெண்டு பேர் மஸ்ட் பிக் ட்ராப் பண்ணுவேனா ஸோ பேஸ் டீம் தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் இந்த மொத்தம் இப்போதிக்கு ஆறு பேர் கொடுத்துட்டேன் மஸ் பிக்கு ஸோ நீங்கள் அடுத்தது வந்து லேங்ஃபோர்டு அப்புறம் வந்து நைட்டு மில்ஸ் இந்த மூணு பேரில் யார் வேணாலும் எடுத்துக்கோங்க என்ன பார்த்திக்கும் இவங்க மூணு பேரோடய ரெக்கார்ட் ஈக்குவலி சேம் மூணு பேரும் ஈக்குவலி சேம் மூணு பேரும் ஓவர் போடுறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட் பேட்டிங் செக்ஷனில் பார்த்துலாம் ஓகே பேட்டிங் செக்ஷனில் டிஃபால்ட்டான செலெக்ஷன் நம்ம ஏற்கனவே பேசுனா பட்லர் அண்ட் வெப்ஸ்டர் பட்லர் கிராண்ட் லீக் ட்ராப் அதனால் கிராண்ட் லீக்குக்கு வேணாம் ஸ்மால் லீக்கு மஸ்ட் பிக் அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளேயரில் யார் வேணாலும் எடுத்துக்கலாம் ஒன்று வந்து ஜே பூரோஸ் மஸ்டிக் அதனால் நான் அவரை எடுத்துட்டேன் அடுத்தது வந்து பென் உங்களுக்கு வெண்ணாக எடுத்துக்கலாம் பென் நான் நான் வந்து பிக் கேண்டிடேட்டில் சொல்ல ஸோ பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா பாரோஸ் கண்டிப்பாக எனக்கு வேணும் வெப்சைட் எனக்கு கண்டிப்பாக வேணும் பட்லர் மேபி டிஃப்ரென்ஷியல் டாக் இவர் பதில் நான் பென் எடுக்கிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது நீங்கள் பேலன்ஸ் டீம் போனேன்னா பென்னையும் எடுத்துக்கோங்க ஏன்னா இங்கே ஒரு ஆல்ரவுண்டர் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு விக்கெட் கீப்பிங் செக்ஷனில் போயிடலாம் விக்கெட் கீப்பிங் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஓ டீமே ஜென்ரேட் ஆயிடுச்சு விக்கெட் டீமில் செக்ஷனில் போனீங்கன்னா ஜி பாரோஸ் அதை பாரோஸ் கண்டிப்பாக வேணும் எனக்கு அடுத்தது வந்து இவரை நீங்கள் வேணால் இவருக்கு பதில் ஏதாச்சும் குனியில் பேட்ஸ்மேன் எடுத்துக்கோங்க ஆல்ரவுண்டர் வேணும் எடுத்துக்கோங்க யாராவது எடுத்துக்கோங்க கிராண்ட் லீக்குக்கு ஒன் ஆஃப் த டிஃப்ரென்ஷியல் பிளேயர் இது நான் இப்படியே சேவ் பண்ணுறேன் ஏன்னா இந்த இந்த டீமை நான் கண்டிப்பாக ட்ரை பண்ண போகிறேன் ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த டீம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஹோப்ஃபுல்லி நான் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் சொல்லிடுறேன் என்னை பொறுத்த வரைக்கும் வெப்சீஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சாய்ஸ் அடுத்தது ஸ்டோக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸ் ஃபார் வைஸ் கேப்டன் பாரத் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸ் ஃபார் கேப்டன் வைஸ் கேப்டன் ஸ்மால் லீக் கிளார்க் ஸ்மால் லீகில் வைஸ் சாரி கிராண்ட் லீகில் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் டிஃப்ரென்ஷியல் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் வந்து பட்லர் ஃபர்ஸ்ட் போலிங்காக இருந்தால் கண்டிப்பாக பட்லரை கண்டிப்பாக கேப்டன் இல்லை வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுங்கள் இம்பார்ட்டன்ட் பிக்காக இருக்கும் ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோஸ் அடுத்த மூணு வீடியோவும் வந்து ஐ இல் ட்ரை டு போஸ்ட் ஒன்று வந்து ஆஸ்திரேலியன் ஓடிடியும் ஆப்கானிஸ்தான் ஓடிடியும் கண்டிப்பாக போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஹோப்ஃபுல்லி இந்த மேட்ச் வந்து ஹை இன்வெஸ்ட்மெண்ட் நான் போகிறேன் ஸோ உங்களை வந்து ஹை இன்வெஸ்ட்மெண்ட் போஸ்ட் சொல்ல ஒரு மீடியமாகவே போங்க பிகாஸ் உங்களுக்கு வந்து பிளேயர்ஸ் மேலே கான்ஃபிடென்ட் இல்லைனா ஒரு மேட்ச் பாருங்கள் இன்னும் ஒரு ரெண்டு மேட்ச் இருக்குது அந்த மேட்ச்சில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெலிகிராம் சேனலோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்